वनकम, मैं हैदर अली सैयद आशीर्वाद से। இஸ்லாமிய அறிஞர் குழுக்களில் சிலர் பக்காவும் மக்காவும் ஒன்று என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் இறைவனால் படைக்கப்பட்ட ஆதாம் மக்காவிற்கு வந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். இதனால் மக்காவை மனித நாகரிகத்தின் முதல் தொட்டிலாக ஆக்குகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் தமிழ் மொழி பேசும் கருப்பு ஆதாம் இலங்கையில்தான் தன் வாழ்வை தொடங்கினார். ஆதம் பாலம், ஆதம் மலைமுகடு, ஆதமின் பாதம் ஆகியவை இலங்கையில் இருப்பது அதை உறுதிப்படுத்துகின்றன. கீழடி அகழ்வாய்வில் ஆதன் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் மக்கா மனித நாகரிகத்தின் தொட்டில் இல்லை, தமிழகத்தையும் இலங்கையையும் உள்ளடக்கிய குமரிக்கண்டமே முதல் மனித நாகரிகத்தின் தொட்டில். பழிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கெய்னின் மரபில் வந்த குடியேறிகளான ஆரியர்கள் தமிழ் பரம்பரையைச் சேர்ந்த செமிட்டிக் பழங்குடி மக்களிடமிருந்து இஸ்லாமிய மெய்யியலை கைப்பற்றி சிதைத்து வருகின்றனர். எனவே ஆரிய இனத்தவரால் கூறப்படும் தவறான செய்திகளை புறம் தள்ள வேண்டும். முதல் மனிதனின் நிறம் கருப்பு என்று அண்மைக்கால மரபணு அறிவியல் ஆய்வுகள் நிறுவுகின்றன. எனவே அந்த முதல் கருப்பின மனிதர் கருப்பினத்தவர் நிறைந்த ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். அப்படியென்றால் அவர்கள் ஆப்பிரிக்காவை நாகரிகத்தின் தொட்டிலாக ஆக்குகிறார்கள். ஆப்பிரிக்கா நாகரிகத்தின் தொட்டில் இல்லை என்பதை நாம் அறிவோம். முதல் மனிதன் கருப்பன் என்று ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் கருப்பு தமிழர்கள்தான் அந்த முதல் மனிதர்களே என்பதை ஏற்க விரும்பவில்லை. அறிவியல் தொழில்நுட்பங்களில் மிக வளர்ந்த அறிவை பெற்றவர்கள் ஆதி தமிழர்கள். கண்ணுக்கு தெரிவது பற்றியும் தெரியாதவை பற்றியும் அவர்களுக்கு ஆழமான அறிவு இருந்தது. தொழில்நுட்பத்தில் மிக வளர்ந்த தமிழ் மக்களை அடையத்தான் கொலம்பஸ் கடல் வழி தேடினார். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஆதாமில் துவங்கி அவருடைய பல குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு இனம். அவ்வினத்தின் முதல் ஆட்சியாளர் ஆதாமின் மூன்றாவது மகனான சேத் என்கிற தமிழ்ச்சிவன். உலகெங்கிலும் காணப்படும் பிரமிடுகள் தமிழ்ச்சிவன் வழிவந்த பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டவை. எனவே உலகின் பெரும்பான்மையான நிலப்பகுதிகள் ஆதி தமிழினத்தின் நிலமே. ஆனால் நீரிழியால் குமரிக்கண்டம் மூழ்கிய பிறகு துருக்கி முதல் மத்திய ஆசியா, தெற்காசியா, இந்தோ சீனா, ஆஸ்திரேலியா ஆகிய நிலங்களுக்குள் தமிழ்ச்சிவனின் வழிவந்த பாண்டிய அரசுகள் சுருங்கின. இவ்வாறாக இன்றைய மனித இனத்தின் வரலாறு இறைவன் அனைத்து கலைகளை பற்றியும் எழுத்தறிவித்து கற்ற முதல் சித்தன் தமிழ்ச்சிவனை சுற்றியே இருக்கிறது. மீண்டும் தலைப்புக்குள் வருவோம். மக்கா பக்கா இரண்டும் ஒன்றா அல்லது இருவேறு இடங்களா? முதலில் மக்காவை பற்றி பார்க்கலாம். குரானின் இரண்டாவது பகுதியில் 127 வரி மக்காவில் உள்ள காபாவின் அடித்தளம், முன்னறிவிப்பாளர் ஆபிரகாமும் அவரது மகன் இஸ்மாயிலும் சேர்ந்து அமைத்தனர் என்று கூறுகிறது. படிக்கிறேன். மேலும் நினைவு கூறுங்கள், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் சுவர்களை உயர்த்தி கொண்டிருந்த பொழுது இவ்வாறு வேண்டிக் கொண்டார்கள், எங்கள் இறைவனே, எங்களுடைய இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எல்லாவற்றையும் செவி ஏற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறாய். மேலும் குரானின் 15 பகுதியில் 35 வரி கூறுவதை நான் படி, இப்ராஹிம் இவ்வாறு பிரார்த்தனை புரிந்ததை நினைவு கூறுங்கள், என் இறைவனே, இந்நகரத்தை அமைதி அளிக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. மேலும் என்னையும் என் மக்களையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக. ஆகவே காபாவின் கட்டுமானத்திற்கு பிறகுதான் மக்கா நகரம் உருவானது. மேலும் ஆபிரகாம் காபாவுக்கு அருகில் வசிக்கும் தனது குழந்தைகளுக்காக வேண்டிக் கொண்டார். இப்பொழுது பக்காவை பற்றி பார்க்கலாம். குரானின் 3 பகுதி 96 வரி கூறுவதை படிக்கிறேன். நிச்சயமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் இறைவணக்க மையம் பக்காவில் உள்ளதே ஆகும்.
அருள்நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் மனித இனம் முழுமைக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது. எனவே கடவுள் அனைத்தை பற்றிய தகவல்களையும் மனித இனத்திற்கு அறிவாக கொடுத்த முதல் இடம்தான் பக்கா. ஆனால் மக்காவின் துவக்கம் வெகு அண்மை காலத்தில் முன்னறிவிப்பாளர் ஆபிரகாமால் உருவாக்கப்பட்டது. பக்கா என்பது முதலில் உருவான இடம் என்பதால் அது அண்மை காலத்தில் உருவான மக்காவாக இருக்க முடியாது. எனவே மக்கா நகரம் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள பக்கா அல்ல. அப்படியென்றால் பக்கா நகரம் எங்கே? தமிழர் மெய்யியலில் முதல் சித்தன் சிவனுக்கான கோயில்களில் முக்கியமான மூன்றில் தென்புலத்தில் உள்ளது திரிகோணமலை. மனிதகுலம் ஆதாமுடன் தொடங்கியது. அவரது மூன்றாவது மகன் சேத் என்கிற தமிழ்ச்சிவனின் ஆளுகையில் ஆதாமின் குழந்தைகள் உலகம் முழுவதும் வாழும் தமிழின பரம்பரைகளை உருவாக்கினர். ஆதாமின் முதல் குழந்தை கெயின் பழிக்கப்பட்டு நாகரிகத்தின் தொட்டிலான தமிழகம் இலங்கை குமரிக்கண்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். கெயினின் குழந்தைகள் நாடோடி வேட்டை சமூகமாக மாறினர். நாகரிகத்தின் தொட்டில் தமிழ்நாடு இலங்கை குமரிக்கண்டம். எனவே பக்கா இலங்கையில் உள்ள திரிகோணமலையே. இங்குதான் மனித இனத்திற்கு வழிகாட்டும் அனைத்து அறிவும் சேத் என்கிற தமிழ்ச்சிவனுக்கு இறைவனால் எழுத்தறிவிக்கப்பட்டது. எனவே சிவன் என்பவர் அனைத்து தகவலையும் அறிவையும் கொண்ட மனிதன். இந்த தகவல்களுடன் ஒருவர் இந்த உலகின் சமநிலையை பாதுகாக்கவும் முடியும். அதே தகவல்களுடன் ஒருவர் எல்லாவற்றின் சமநிலையையும் குலைத்து உலகை அழிக்கவும் முடியும். அதனால்தான் சிவனை பாதுகாப்பவர் என்றும் அழிப்பவர் என்றும் நாம் கூறுகிறோம். இன்று சிவன் பெற்ற அறிவு நம் அனைவரிடமும் இருக்கிறது. நாம் அனைவரும் சிவன்தான். அப்படியென்றால் நீங்கள் எந்த வகையான சிவன்? நீங்கள் சமநிலையை பாதுகாப்பவரா அல்லது சமநிலையை குலைத்து உலகை அழிப்பவரா? மீசான் அல்லது சமநிலையை காப்பதே முதல் சித்தர் சிவனுக்கு இறைவனின் அறிவுறுத்தல். குரான் 42 பகுதியில் 13 வரியில் முன்னறிவிப்பாளர் முகமது உட்பட அனைத்து முன்னறிவிப்பாளர்களும் சேத் என்கிற தமிழ்ச்சிவனின் பரம்பரையில் வந்த நோவாவின் மெய்யியல் வழியைத்தான் பின்பற்றினர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை படிக்கிறேன். எந்த மெய்யியல் வாழ்க்கை நெறியை நோவாவுக்கு அவன் வகுத்தளித்திருந்தானோ, மேலும் எந்த வாழ்க்கை முறையை உமக்கு நாம் வெளிப்படுத்தி அறிவித்திருக்கிறோமோ, மேலும் எந்த வழிகாட்டலை இப்ராஹிம் மூசா ஈசா ஆகியோருக்கு நாம் வழங்கியிருக்கிறோமோ, அதே மெய்யியல் வாழ்க்கை முறையைத்தான் உங்களுக்காக அவன் நிர்ணயித்துள்ளான். இந்த சமநிலையை நிலைநாட்டுங்கள். இதில் பிரிந்து போய்விடாதீர்கள். இறைவனுக்கு பதிலாக உருவ வழிபாடுகள் செய்பவர்களை நீங்கள் அழைத்தால் அவர்களுக்கு இது பாரமாக உள்ளது. எனவே எல்லாமல்ல இறைவன் தன்னை நாடுபவர்களை தனக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். மேலும் தன்னிடம் வேண்டுபவர்களுக்கு அவன் வழிகாட்டுகிறான். மேலும் எல்லாம் வல்ல இறைவனால் அறிவிக்கப்பட்ட முதல் சித்தனாக சேத் என்கிற சிவனின் வழியை நோவா பின்பற்றினார் என்று குரானின் 96 பகுதியில் 1-5 வரிகள் கூறுகின்றன. அதனை படிக்கிறேன். ஓதுவீராக படைத்தவும் இறைவனின் திருப்பெயர் கொண்டு இரத்த கட்டியிலிருந்து மனிதனை அவன் படைத்தான். ஓதுவீராக மேலும் உம் இறைவன் எத்தகைய மாபெரும் அருட்கொடையாளன் எனில் அவனே எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதிருந்தவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். எனவே பக்கா என்பது மக்கா அல்ல என்பதை மீண்டும் இது தெளிவுபடுத்துகிறது. பக்கா என்பது திரிகோணமலையே. இதுவே உண்மையான கைலாயம். இராமாயண போருக்கு பிறகு படிப்படியாக துருக்கி முதல் இலங்கை வரை குடியேறிய கெயின் வழி வந்த வெள்ளை நிற நாடோடி வேடுவ இன ஆரியர்கள் உண்மை வரலாற்றை சிதைத்து இமயமலையை கைலாயம் ஆக்கியிருக்கிறார்கள். பாண்டிய மன்னர் பரம்பரையின் முதல் அரசனான சிவனை நாகரிகம் அடையாத குகை மனிதனாக சித்தரித்து அறிவுக்கு ஒவ்வாத புனைக்கதைகளை உருவாக்கினர். மேலும் ஒரு சொற்பிறப்பியல் ஆய்வாளர் ஆரிய கட்டுக்கதையின் உருவகமான காலபைரவன் சிவன்தான் என்றும், திரிசூலம் கன்னிகள் மற்றும் நாய்களை பயன்படுத்தி
வேட்டையாடுபவர் அவர் என்றும் கூறுகிறார். ஆனால் முன்னணி யோக ஆசிரியர் ஒருவர் இதற்கும் ஒருபடி மேலே போய் சிவன் மனிதனே அல்ல, அவர் ஒரு அயல் உலக உயிரினம் என்றும் நாகரிகமற்றவர் என்றும் கூறுகிறார். உண்மை என்னவென்றால் சிவன் ஒரு கருப்பு தமிழன், பாண்டிய மன்னர் பரம்பரையின் முதல் அரசன். குரானின் இரண்டாவது பகுதியில் 30வது வரி சேத் என்கிற தமிழ் சிவனின் அரச பரம்பரையை பற்றி பேசுகிறது. எனவே தமிழ் சிவன் என்பவன் இன்றைய மனித இனத்தின் முன்னோடியாக அனைத்து கலை அறிவியல் தொடர்பான தகவல்களை தன்னிடத்தில் கொண்டிருந்த முன்னோன் என்பதை உறுதியாக அறிய முடிகிறது. அவன் வாழ்ந்த இலங்கையின் திரிகோணமலையே உண்மையான கைலாயம். அதுவே குரானின் கூறப்பட்டுள்ள இன்றைய பக்கா. வணக்கம்.